விண்ணேஸ்வரன் சார்பாக அனைவரும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம டெமோவை நம்ம பார்க்கலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரெஷ் கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் நேமு, 10th மார்க் ஷீட்டில் டிசியில் இருக்கிற மாதிரி கொடுங்க வித் இனிஷியலோட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். ஆல்பாபெட்டு நம்பர்லாம் போட்டு ஒரு கேப்சா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி கொடுப்பாங்க, இமெயிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிவிடுங்க. ஓடிபி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாகின் பண்ணுற அந்த இது கொடுப்பாங்க. இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ யூசர் நேம்ன்றது நம்மளுடைய இமெயில் ஐடி தான். பாஸ்வேர்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நாமளும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்குது. ஸோ ரைட்டாக இந்த ஓடிபி வந்து நமக்கு மொபைலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்கல்ல, CWC இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வரும், நம்பரும் ஆல்பாபெட்டும் கலந்த மாதிரி ஒரு கேப்சா கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உள்ளே போயிடுவீங்க ரைட்டா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கான அப்ளை லிங்க் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த பொங்கல் ஐடிஸ்லாம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக பண்ணுறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகுது ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட் இது சம்திங் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னொன்று வந்து டிரைவர், டிரைவருக்கு அப்ளை பண்ணுறவங்க தனியாக தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு பண்ணுறவங்களுக்கு ஒரே லிங்க் தான், அதுக்கு வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து போயிடுது ரைட்டா. ஸோ இது மாதிரி அப்ளை கொடுத்தனா இந்த மாதிரி விவரங்கள் வந்து கேட்குது. அப்ளை பண்ணும்போது என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். டைப்பிஸ்ட்டுக்கும் எலிஜிபிள், மற்ற போஸ்ட்டுக்கும் நான் எலிஜிபிள்னா எல்லா போஸ்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சார் டைப்பிங்லாம் முடிக்கல, நான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதா கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல்ன்ற பட்டன் அழுத்தி நீங்கள் மவுஸாக வச்சு அப்படி செலெக்ஷன் பண்ணால் அது வந்து போஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆகுது. அப்படி செலெக்ஷன் பண்ணும்போது ப்ளூ கலரில் வரும் ரைட்டா. இப்போ பாருங்கள் இப்படி இப்படி நான் செலெக்ஷன் பண்ணால் மூணு போஸ்ட்டுமே வந்துருச்சு. ஆக்சுவலாக கீழே ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஏரோ மார்க் நவு இது கீழே அந்த ஸ்க்ரோல் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணால் அதுவும் வந்து செலக்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டும் பண்ணுறதா இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ஒரு மூணு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் மட்டும் செலெக்ஷன் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து இப்படி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஆகுது. இப்போ பாருங்கள் நான் டைப்பிஸ்ட் இல்லாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணு போஸ்ட்டுமே வந்து எனி டிகிரி எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மூணு போஸ்ட்டு மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் ரைட்டா. அப்போ பாருங்கள் மூணு போஸ்ட்டு ப்ளூ கலர் வந்துச்சு. அப்போ நான் மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த மவுஸ் கிளிக் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடுது. நம்மளுடைய நேம் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்தோம் இல்லையா, அதுவும் வந்து இனிஷியல் வித் நேம் வந்து வந்துடுது. மற்றபட்டுக்கு மற்ற டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும். பிறந்த தேதி கேட்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்ன்றது நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டு, டிசி அல்லது பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஒரு டெமோக்காக தான் பண்ணுறேன். நான் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை டாக்குமெண்ட்டோ எதுவும் நான் வந்து கொடுக்கல. எப்படி என்ன என்ன விவரங்கள் கேட்குது, எப்படி நீங்கள் வந்து சரியாக அப்ளை பண்ணணுன்ற ஒரு டெமோக்காக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி விவரங்கள் வந்து நீங்கள் வந்து சரியாக கொடுக்கணும் ரைட்டா. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பிறந்த தேதி வந்து கொடுத்துக்கோங்க. டேட் மந்த் இயர் வந்து சூஸ் பண்ணணும். ஆனால் பின்னா டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கும் அதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆனவராக ஆகாதவரான்னு கேட்கும். ஸோ திருமணம் ஆகிருந்தால் மேரிடுன்னு கொடுங்க. அப்படி மேரிடு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோட நேம் கேட்கும். திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அன்மேரிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம் ரைட்டா. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து விண்ணப்பதாரன் பிறந்த இடம், நீங்கள் எங்கே வந்து பிறந்தீங்க அப்படின்னா ஒரு டேட், நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர் பேரோ டிஸ்ட்ரிக்ட் பேரோ எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து தருமபுரி அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் வில்லேஜ், உங்கள் கிராமம் எங்கே போகிறீங்களோ அந்த இது வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் சொந்த மாநிலம், சொந்த மாவட்டம், தந்தையின் பெயர். ஏன் இந்த சொந்த மாவட்டம் சொந்த மாநிலம்னு கேட்குறாங்கன்னா, ஸோ நம்ம இருக்கிறது இப்போ ஏதோ ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போவோம், ஆனால் நம்மளுடைய நேட்டிவ் நம்மளுடைய அட்ரஸ் வந்து வேறு இடத்துல இருக்கும். ஸோ சொந்த மாவட்டம் சொந்த மாநிலம் அப்படின்னா நம்ம பர்மனெண்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக் நம்மளுடைய அட்ரஸ் முகவரியெல்லாம் எதில் இருக்குது அதை தான் நம்ம வந்து சரியாக கொடுக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ சொந்த மாநிலம் நம்ம நீங்கள் என்ன மாநிலமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக் வந்து கேட்குது. ஸோ இது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ரைட்டா. ஸோ ஆல் ஸ்டேட் வந்து எலிஜிபிள் தான். அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போனால் நம்ம தமிழ்நாடு இருந்தால் நம்ம எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கேட்டகரியில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தையின் பெயர்,
அவனுடைய தொழில் கேட்குது. ஸோ அப்பாவோட பேர் கொடுத்துக்கோங்க, இனிஷியல் கொடுத்துக்கோங்க, விவசாயினா விவசாயி போடுங்க, கூலினா கூலி வேலை போடுங்கள், ப்ரைவேட் ஜாப் போனார்னா அது ஏதாவது ப்ரைவேட் ஜாப், என்ன வேலை செய்கிறாரோ அந்த தொழில் பேரை வந்து போட்டுக்கோங்க, ரைட்டா. ஸோ அதேமாதிரி அம்மா நேமு தாயோட பேர் கேட்குது வித் இனிஷியலோட கேட்குது, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தாயார் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஹோம் மேக்கர் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க, ஹோம் மேக்கர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஜாப்புக்கு போகிறாங்கன்னா அந்த ஜாப்பை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம், ரைட்டா. ஸோ அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாய்மொழி, உங்களுடைய தாய்மொழி என்ன, மதர் டங் என்ன பண்ணுறது கேட்குது. ஸோ மதர் டங் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் தமிழ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ தமிழ் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு தெலுங்கு கன்னடம் இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தேசிய இனம் இந்தியன்ன்றது நம்ம சூஸ் பண்ணுறோம், மதம் வந்து நீங்கள் என்ன மதமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஆதார் அட்டை வைத்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குது. ஆதார் அட்டை இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணும். ஆதார் அட்டை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க, ரைட்டா. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் ஆதார் அட்டை வச்சுருப்பீங்க, ஏன்னா ஆதார் அட்டை எல்லாத்துக்குமே கம்பல்சரின்ட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆதார் அட்டை எஸ் கொடுத்து அந்த ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருங்க, கம்பல்சரி வந்து கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அப்படின்னா பேன் கார்டு வந்து கேட்குது. ஸோ பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு எஸ் கொடுத்துட்டு அதுக்கான நம்பர் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டா. ஸோ அடுத்தது கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓசி ஜென்ரலை வந்து நீங்கள் இது சூஸ் பண்ண வேண்டியதில்லை, ரைட்டா. நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் ஒரு அன்ரிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதர் டிஸ்ட்ரிக்ட்னா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி இருந்தால் நீங்கள் பிசி எம்பிசி எஸ்டேட்டில் இந்த கேட்டகிரியில் நீங்கள் என்னவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பிரிவு வரீங்களோ அதுவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் விதிகளின்படி இடஒதுக்கீடு கோருகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளிலிருந்து ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, ரைட்டா. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான விவரங்கள் கேட்பாங்க. அதேமாதிரி நீங்கள் பணியிலுள்ள விண்ணப்பதாரரா அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியாளர் அல்லது தமிழ்நாடு நீதி பணியாளர்னு கேட்குது. நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, ரைட்டா. எஸ் கொடுத்தா அதுக்கான டீட்டெயில் கேட்குது பாருங்கள். நேம் ஆஃப் த சர்வீஸ், பணியில் சேர்ந்த நாள், பதிவின் பெயர் என்ன, வேலை செய்யும் இடை என்னன்னு கேட்குது. ஸோ அதெல்லாம் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அலுவலக பதிவு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னே எஸ் கொடுத்துட்டு நம்பர் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மத்திய அரசு பணியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ எஸ்னே எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வந்து ஆமினில் தேதியின்படி எந்த மத்திய அரசு பணிபுரியர்கள்னு கேட்குது. எத்தனை ஆண்டு ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி விவரங்கள் வந்து கேட்குது. எஸ்னே எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிடுங்க. மாநில அரசின் பணியாற்றி ஆட்குறிப்பு காரணமாகவோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நீங்களாக வேறு எதிரொரு காரணத்தை பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவரா, மாநில அரசில் பணிகளில் தற்காலிக அரசு பணியாளர் டெம்பரரி ஜாப்பில் இருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து எக்ஸர்வீஸ்மென்ட் கேட்டகரியை வந்து கேட்குறீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதேமாதிரி எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான விவரங்கள் வந்து கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ அடுத்து வந்து அட்ரஸ். ஸோ இது நீங்கள் டோர் நம்பர், உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் போஸ்ட்டு சம்திங், நீங்கள் எப்படி ஒரு முழுமையான முகவரி என்னவோ அதை நீங்கள் ஆதார் கார்டுலையோ மற்ற இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, ரைட்டா. நான் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம்லாம் எதுவும் கொடுக்கல, மொட்டையாக வந்து கொடுத்துக்குறேன். நீ ஒரு வில்லேஜாக இருந்தால் அதெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் வந்து டவுனில் இருக்கீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர் எல்லாமே இருக்கும், ஃப்ளாட் நம்பர்லாம் கொடுக்கும். ஸோ முழுமையான முகவரி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஒருவேளை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா மேலே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் போட்டுருக்காங்கள, அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் ரெண்டும் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பராக இருக்கும், நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போதே நம்ம மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃபில் பண்ணிக்குது. அதை நம்ம வந்து கொடுக்க வேண்டிய, புதுசாக மறுபடியும் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, ரைட்டா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ முகவரி ஒன்று, முகவரி ரெண்டு, முகவரி மூணுன்னு போட்டிருக்காங்க, அதில் அந்த அட்ரஸ் லைன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கான்னு கேட்குது. ஆல்டர்னேட்டிவாக மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எஸ்டிடி கோடு இருக்கிற லேண்ட்லைன் நம்பராக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் காண்டாக்ட் நம்பரோ நம்ம லேண்ட்லைன் நம்பராக இருந்தாலும் சரி, மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணணும், ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கேபி இருக்கணும்னா அந்த சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜேபிஜே ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் பிசியில் பண்ணுங்கள், மொபைலில் வந்து பண்ண வேண்டாம். இல்லை மொபைல் தானே சார் நான் பண்ணுவோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அதுவும் வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேபி என்ன சைஸ் இருக்குன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுவிட்டு அவுட் அப்ளை, இதுக்கு முன்னாடி லிங்க் ஆக்டிவேஷன் பண்ண முடியாது, அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, இங்கே ஓகேவா அப்படின்னு கேட்குது. இங்கே ஓகேவா, ஓகே நீங்கள் அந்த இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஓகே அப்படின்ற கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி விவரங்கள் வந்து கேட்குறாங்க.
ஸோ வந்து சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம மந்த்து இயர் மட்டும் போதுமானது, டேட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம கொடுத்தாலும் அது இது பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து 10th மார்ச்லேயே நம்ம 10th மார்ச்ட்டு எப்போ கொடுத்தாலும் டேட் போட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. ரிசல்ட்டு வந்தது தேதி வேறு, நம்ம மார்ச் கொடுத்தது வேறு. மேக்ஸிமம் மார்ச் ஏப்ரலில் ரிசல்ட் கொடுத்துறாங்க, ஆனால் மே ஜூனில் தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த மே ஜூனில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தது தான் நீங்கள் போடணும். நான் தெரியாமல் மார்ச்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம மார்ச் ஏப்ரலில் அந்த இது மந்த்து நம்ம வந்து எப்போ வந்து 10th பாஸ் பண்ணோன்னா மார்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்குறது நமக்கு வந்து மே ஜூனில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், நான் டெமோக்கு தான் அப்ளை பண்ணுறேன். நான் கொடுக்குற இயர் மந்த்தில் நீங்கள் சூஸ் பண்ணோன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் 10th 12th என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ன டேட் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த டேட் இயர்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கையில் வச்சுட்டு பண்ணணும், ரைட்டா. ஸோ கையில் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பார்த்து பார்த்து என்ன டேட் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். ஸோ வழங்கப்பட்ட நாள் அப்படின்றத இயர் மந்த்து மட்டும் தான், டேட் வந்து கிடையாது. எக்ஸாக்ட் டேட் வந்து நம்ம கொடுத்தாலும் அது எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, மந்த்து இயர் மட்டும் தான் எடுத்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கல்வி வாரியம், நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, அப்புறம் அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருந்தால் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஆல் ஆங்கிலோ இந்தியன் சம்திங், ஏதாவது நீங்கள் வேறு போர்டு, நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்டேட் போர்டு இல்லாமல் வேறு போர்டுனா அந்த போர்டை வந்து நீங்கள் சரியாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ 10th மார்க்ஷீட்டில் நம்ம சான்றிதழ் எண் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பயிற்று மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பயிற்று மொழி, எந்த மீடியத்தில் படித்தீங்க அப்படின்றாங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, உங்களுக்கு எந்த மொழியில் சொல்லி கொடுத்தாங்கன்றது. பயிற்று மொழின்னா அதை தமிழில் சொல்லி கொடுத்தாங்க, இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் படித்தது எந்த கேட்குறாங்க, ரெகுலராக ப்ரைவேட்டான்னு கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்றது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ரெகுலர்னால் நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறது, ப்ரைவேட்னால் அது ஸ்கூலுக்கு போகாமல் படிக்கிறது, அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, 10th என்ன மார்க் பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அதை வந்து கொடுத்துக்கணும். அடுத்தது 12th, நீங்கள் 12th டிப்ளமோவா ஐடியான்னு கேட்குது. ஸோ நீங்கள் 12th HSC இன்டர்மீடியேட்னு போட்டுக்கோங்க, டிப்ளமோனா டிப்ளமோ, ஐடினா ஐடிஐ, அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு. இதுக்கும் வந்து நீங்கள் 12th எப்போ மார்க் ஷீட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த சான்றிதழ் எப்போ வந்து கொடுத்தாங்க, 12th மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தேதி மந்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டேட் வந்து நமக்கு முக்கியம் இல்லை, மந்த்தும் இயரும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏப்ரல் மேல கொடுத்துருப்பாங்க, நமக்கு மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், கீழே வந்து கொடுத்துருப்பாங்க டேட் போட்டு, ரைட்டா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து மாற்றி கொடுத்துட்டா மறுபடியும் நான் வந்து மாற்றிடுவேன். இந்த 10th வந்து மார்ச் கொடுத்துருக்கேன், ஆக்சுவலாக வந்து அதை மாற்றணும், அதை நான் மாற்றி கொடுத்துட்றேன், ஓகேவா. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு நம்பர் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, இந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, டேட் கேட்குது, எல்லாமே வந்து கேட்குது. ஸோ எல்லாமே நம்ம கையில் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து கொடுங்க, ரைட்டா. ஏன்னா சிவி அப்போ வந்து எல்லாம் கிராஸ் செக் பண்ணும்பொழுது நம்ம கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதை நீதிமன்றத்தில் வேலை ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாங்களா நம்மளை ஒரு மாதிரியை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ரைட்டா. ஏகப்பட்ட விவரங்கள் வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ 12th வந்து என்ன கல்வி வாரியத்தில் படிச்சுட்டாங்க, நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, வழக்கம் போல் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா இங்கிலீஷ் கொடுத்துருங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். நான் வந்து டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம்னு கொடுத்தேன், ஸோ அதனால் எனக்கு பிஎஸ்டிஎம் பற்றி அவங்க கேட்கவே இல்லை. மேபி நீங்கள் டிகிரி தமிழ் மீடியம் கொடுத்தீங்கன்னா மேபி கேட்கலாமா கேட்குவாங்களா என்னென்னு தெரியல, ரைட்டா. ஸோ டிகிரி வந்து என்ன டிகிரி படிச்சுனோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரான்ச்சு, இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சினா மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, சம்திங், ஏதாவது முதன்மை பாடம் இருக்கணும் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இதுக்கும் சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் காலேஜ் அல்லது பல்கலைக்கழகம்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா எந்த காலேஜோ அந்த காலேஜோட நேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். சம்டைம் வந்து யூனிவர்சிட்டிலே படிச்சிருப்பீங்க, இப்போ பெரிய யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருப்பீங்க. அப்படி யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி நேமை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரைட்டா. இல்லை ரெண்டில் ஏதாவது நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தாலும் யூனிவர்சிட்டி நேமோ அல்லது காலேஜ் நேம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து காலேஜ் நேம் கொடுங்க, யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா யூனிவர்சிட்டி நேமே அப்படியே கொடுத்துக்கோங்க, ரைட்டா. ஸோ இதுவும் வந்து எப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க அதை சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம பாஸ் பண்ண உடனே நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ண அந்த கோர்ஸ்னு சொல்லி அந்த மந்த் இயர் போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. சான்றிதழ் வழங்கப்பட்ட டேட்டு.
டேட்னா மந்த் அண்ட் இயர், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே பயிற்று மொழி வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்னு கேட்குது. பயிற்று முறை வந்து நீங்கள் ரெகுலராக படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குது. மதிப்பெண் விவரம், சதவீதம், காலேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்ற விவரங்களும் வந்து கேட்குது, ரைட்டா? ஸோ எல்லா விவரங்களும் நீங்கள் தெளிவாக வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. இஃப் எனி இருந்தால், இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்போயே நான் சொல்லிடுறேன் இது எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளவே. என்னென்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஒரு பிஜி டிகிரி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அதையும் நோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இல்லை இவங்க டிகிரி தானே குவாலிஃபிகேஷன் கிட்டாங்க, நம்ம டிகிரி மட்டும் போடுவோம், அதுக்கு மேலே படித்ததெல்லாம் நம்ம காட்டாமல் மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா பின்னாடி டிக்ளரேஷன் வந்து நீங்கள் இதில் என்ன தகுதிகள் சொல்லியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் வச்சுருக்கேன், நான் மேற்கொண்டு கூடுதல் தகுதி எதுவுமே இல்லை அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷனில் கேட்குது. ஸோ அதனால் கூடுதல் கல்வி தகுதி ஏதாவது இருந்தால் அதை அப்ளை பண்ணும்போதே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ எம்எஸ்சி எம்ஃபில்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏங்க பிஎஸ்சின்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் ஏன் எம்எஸ்சி எம்ஃபில்லாம் படிச்சுட்டு நீங்கள் சொல்லலை, அப்போ மறைக்கிறீங்களா ஏமாத்துறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் கூடுதல் கல்வி தகுதி எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ரைட்டா? ஸோ டிகிரி தானே எலிஜிபிள், எதுக்கு டிகிரி மட்டும் கொடுத்துக்குவோம், மற்றதெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இருக்கிறது என்னவோ ஃபேக்ட் என்னவோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ இது எதுவரை இதுக்கும் வந்து பர்சன்டேஜ் கேட்குது. இப்போதைக்கு நான் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் நான் கொடுக்கல, நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் எதுவும் கொடுக்கல, ரைட்டா? இங்கே பாருங்கள், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, எம்ஃபில் இருக்குது, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, ரைட்டா, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ரெண்டு கொடுத்துருக்காங்க. மொழி திறமை, லாங்குவேஜ் ப்ரொபென்சி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் தமிழ் எல்லாருக்குமே எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியும், எஸ் கொடுத்துருங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு படிக்க எழுத தெரிஞ்சால் படிக்க எழுத தெரியும் கொடுங்க, பேச தெரிஞ்சால் பேச தெரியும் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் தமிழாவது மூணுமே தெரிஞ்ச மாதிரி வந்து கொடுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மூன்றாவதாக வந்து உங்களுக்கு வேறு ஏதேனும் லாங்குவேஜ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் வேறு ஏதாவது தெரியுது அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மொத்தம் அதை அது தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் ரெண்டு லாங்குவேஜ் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்கு என்னவோ அது எழுது மட்டும் தெரிஞ்ச எஸ் கொடுங்க, படிக்க மட்டும் தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கொடுத்துருங்க. நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடாவும் எனக்கு பேச மட்டும் தெரியும்னா கன்னடா எஸ் கொடுக்குறேன், ஆனால் எழுதவும் படிக்கவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நான் விட்டுறேன். டைப்ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களா தமிழ் அப்படின்னு கேட்குது. ஸோ முடிச்சிருந்தா ஆம், ரைட்டா? நான் டைப்ரைட்டிங் போஸ்ட்டே நான் சூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் வந்து கேட்குது, ரைட்டா? ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணாலும் டைப்ரைட்டிங் முடிச்சதை எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துங்க. டைப்பிங் முடிச்சவங்களுக்கு டைப்பிங் போஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப்பிங் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும், ரைட்டா? நான் இப்போ ஏன் இல்லைன்னு கொடுக்குறேன்னா நான் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணல. ஸோ அதேமாதிரி சுருக்கெழுத்து வந்து கேட்குது. ஸோ ஸ்டார்ட் இது அது வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் வந்து முடிச்சிருந்தால் அதை விவரங்கள், சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட் டேட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. முடிக்கல அப்படின்னா நீங்கள் சுருக்கெழுத்தை வந்து நோ கொடுத்துருங்க, ரைட்டா? ஸோ டைப்பிஸ்ட்டு முடித்தவங்க டைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் சுருக்கெழுத்து முடிச்சிங்கன்னா அந்த விவரங்களும் இப்போயே வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருங்க, ரைட்டா? மறைக்கலாம் வேண்டாம். ஸோ அடுத்தது, நீங்கள் கணினியில் அலுவலக பயன்பாடு தொடர்பாக படித்து தேர்ச்சி பெற்றவரா, அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, முடிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டைப்பிங் முடிச்சிருந்தாலே போதுமானது, இது முடிக்கலனா கூட இப்போதைக்கு நீங்கள் நோ கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு மேபி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். அதாவது இதுக்கப்புறம் அவங்க நம்மளை செலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சிஓஏக்கு அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம், ரைட்டா? நீங்கள் ஏதேனும் இதர திறமைகள் பெற்றவரான்னு கேட்குது, இருந்தால் எஸ் கொடுங்க. ஆம், அந்த இதில் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு போயிடுங்க, ரைட்டா? பணி அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, ரைட்டா? ஸோ கல்வி தகுதி விவரங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து நிறைய விவரங்கள் வந்து கேட்பாங்க. உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. விண்ணப்பதார உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மெட்ராஸ் நீதிமன்றத்தில் வந்து பணிபுரிகிறார்களா, அதாவது புதுச்சேரியில் வந்து பணிபுரிகிறார்களான்னு கேட்குது. ஸோ அந்த மாதிரி பணிபுரிஞ்சால் உங்கள் ரிலேஷன் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா எஸ் கொடுத்துட்டு விவரங்கள் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், வேறு பணியால் தேர்வு செய்யும்போதெல்லாம் தாங்கள் தேர்வு கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெறுவதிலிருந்து நிரந்தரமாக குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைக்கப்பட்டுள்ளவர்கள்னு கேட்குது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் நோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொது தனியார் அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை செய்கிறீங்களான்னு கேட்குது. சேவை செஞ்ச ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க.
தங்கள் மீது ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிப்பு இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குது. எஸ்னே எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் நிறுவனத்திலிருந்து ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம மேலே நடவடிக்கை இருக்கா, ஆக்ஷன் இருக்கா, நம்ம ஏதாவது தப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. படித்து பார்த்துட்டு இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகேவா? காவல்துறையில் உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்கா, உங்கள் மேலே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா, விசாரணையில் இருக்கா, தண்டனை வாங்கியிருக்கீங்களா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இந்த இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டாக்குமெண்ட் என்ன அப்லோட் பண்ணுறது, எஜுகேஷனல் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது ரெண்டு மட்டும் தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் PDFல வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி, PSTM, டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுன்னு மற்றது ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அதை மட்டுமே நீங்கள் சிங்கிள் PDFஆக கன்வெர்ட் பண்ணி 1 MB, 1 MBனா 1024 KB அதுக்குள்ளே அந்த மினிமம் இருக்கிற மாதிரி வந்து அந்த PDFஐ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். மற்றபட்டுக்கு மற்ற டாக்குமெண்ட் எதுவும் கேட்கல. மற்ற டாக்குமெண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பண்ணாலும் தப்பு ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் 1 MB சைஸ்குள்ளே பண்ணிக்குவாங்க, ரைட்? அப்போ உதாரணத்துக்கு மேக்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை PSTM ஏதாவது அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே சிங்கிள் PDF பண்ணி 1 MB சைஸ்குள்ளே பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படின்னா இவங்க சொன்னது எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க, ரெண்டு மட்டும் நீங்கள் PDF மாற்றி அப்லோட் பண்ணிவிடுங்க, ரைட்டா? ஸோ ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நன்னடத்தை சான்றிதழ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நபர்களின் விவரம் அவர்கள் அரசு அதிகாரியாக இருக்க வேண்டிய தேவையில்லை, ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரர்களுக்கு உறவினர் அல்லாதவர்களாக இருத்தல் வேண்டாங்க. ரிலேஷனாக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ட்டாங்க. ஏதாவது ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேமை கொடுத்து அவங்க என்ன ஜாப்ல இருக்காங்க, மொபைல் நம்பர் என்ன, அவங்களுடைய முகவர் என்னன்னு கொடுக்கணும். இங்கே நன்னடத்தை சான்றிதழில் யாரோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம நன்னடத்தை சான்றிதழாக பின்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பின்னாடி நம்ம வந்து வாங்கும் பொழுது வாங்கணும். ஏன்னா அன்எக்சரியில் வந்து கொடுத்துருப்பாங்க நன்னடத்தை சான்றிதழ், அதை நீங்கள் வாங்கும்போது இங்கே யாரோட பேர் கொடுத்தீங்க, என்ன மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுத்தீங்களோ இவங்க பேரில் தான் நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். இங்கே ஒரு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் வேறு பேரும், நன்னடத்தை சான்றிதழ் வாங்கும்போது வேறு பேரும் வாங்கக்கூடாது. இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட தான் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க, ரைட்டா? அதனால் ஃபஸ்ட்டு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிடுங்க, வாங்கினதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய விவரங்களை இங்கே வந்து இன்புட்டாக கொடுத்துருங்க, இது வந்து பெட்டராக இருக்கும். இங்கே பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க, அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பின்னாடி ரிஸ்க்காக போயிடும். அதனால் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட வாங்கினீங்களோ ரெண்டு பேரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ விவசாயம் இருந்தால் விவசாயி போடுங்க, ப்ரைவேட் ஜாப், கூலி வேலை என்னவோ அவங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு சேவ் ஒன்று நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் அப்லோடு PDF ஃபைல் பிலோ பாருங்கள், 1024 KB தான் கேட்குது. நான் ஒரு PDF டெமோக்காக அப்லோடு பண்ணேன், அது எடுத்துக்கல, அது என்ன 1 MB சைஸ்க்கு மேலே. இவங்க சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம PDF பண்ணால் அதே வந்து 2 MB 3 MB போகும். ஆனால் இவங்க எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, டைப்ரைட்டிங், சுருக்கெழுத்து, சம்திங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான். அது நம்ம 10th, 12th degree இந்த 3 தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கு மேலே அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தான். அதையெல்லாம் சேர்த்து சிங்கிள் PDFஆக 1 MB சைஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் அப்ளை பண்ணும்போதே நன்னடி சேனலில் வாங்கமான்னு, வாங்கிடுங்க, பட் ஆனால் அப்லோடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா? அப்படி தான் இருக்குது. அடுத்தது டிக்ளரேஷன், இதில் இருக்கிற எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணணும். எல்லாமே மேக்ஸிமம் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது நம்ம ஒன்று விட்டாலும் அது தவறாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனது சார்பில் எந்த விதமான சிபாரிசுலாம் நாடமாட்டேன், சிபாரிசுலாம் கேட்க மாட்டேன், நான் வந்து கரெக்டாக இருப்பேன், எல்லாம் படித்து பார்த்துட்டேன், அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுக்குவேன், நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டை பார்த்துக்குவேன், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு டிக் போட்டிருக்கேன், நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பாருங்கள். பட் என்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டைம் படித்து பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் போட சொல்லியிருக்காங்களா, ஓகே பாரு, விண்ணப்பத்தை நகலெடுத்து வைத்துள்ளேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். எந்த ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் கையில், ரைட்டா? பின்னாடி ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஏகப்பட்ட டிக்ளரேஷன் இது ஒவ்வொன்றா படித்து கட்டணும், லேட் ஆகும், நீங்களே படித்து பார்த்துக்கோங்க, ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் பணியின் தன்மைகளை நன்கு அறிவேன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வேன். கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யணும்னு சம்பளமாக கூட சம்பளம் கொடுக்காம போயிடுவாங்களா? நம்ம கண்டிப்பாக ஜாபுக்கு போனால் வேலை செஞ்சால் தான் சம்பளம், வேலை செஞ்சு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க, ரைட்டா?
நான் இந்த விண்ணப்பத்தில் சொல்லப்பட்ட கல்வி தகுதி மற்றும் தொழிற்கல்வி தவிர வேறு தகுதிகள் இல்லை. கடைசி பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேறு தகுதிகள் இல்லைன்றாங்க. அப்போ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தும் நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா அது வந்து டிக்ளரேஷன் வந்து தப்பாக சொன்ன மாதிரி இடம். இருக்கிற குவாலிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க, ரைட்டாக மறைக்க வேண்டாம். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே மறைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ப்ரிவியூ பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்தோமோ அதை எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஒரு முறை நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக நம்ம கொடுத்த டேட்டாலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி படித்து பாருங்கள், ரைட்டா. ஸோ படித்து பார்த்துட்டு கடைசியாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆனால் அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து PDF-ஆக கன்வெர்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டைம் பாருங்கள் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாங்க, இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே பட்டனை தேர்வு செய்தால் விண்ணப்பம் PDF வடிவமாக மாறும், அதன் பின்னர் விண்ணப்பத்தார தான் விண்ணப்பித்த பதவியை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ இயலாது, அது எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால் இந்த ப்ரிவியூ செக்ஷன்லேயே கரெக்டாக இருக்குது டேட்டா அப்படின்னா நீங்கள் ஓகே அப்படின்றத கொடுங்க. இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறது எப்படி, கீழே பார்த்தா ப்ரிவியஸ் ஸ்டெப்புன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா ப்ளூ கலரில், கீழே அங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்து ப்ரீவியஸ் பாருங்கள் டிக்ளரேஷன் வந்துச்சு, இதுக்கப்புறம் இன்னொரு முறை கிளிக் பண்ணால் இன்னொரு ஸ்டெப் போயிடும். ஸோ அது மாதிரி நம்ம ப்ரீவியஸில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் பேமெண்ட் பெண்டிங்னு வருது. ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் வியூ பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைனா செலான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். மீண்டும் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து காட்டுது, மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வருது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஆனால் பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, பேமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் PDF-ஐ வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த செலானை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி 3 காப்பி வர மாதிரி வருது, பேங்க் காப்பி, ஹைகோர்ட் காப்பி, அதுக்கப்புறம் கேண்டிடேட் காப்பின்னு வரும். இந்த இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்கில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா. நான் ஒரு 3 போஸ்ட் சூஸ் பண்ணேன், அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபான்னா 1500 ரூபா, ஒரு சார்ஜ் பேங்கிங் சார்ஜ் வந்து 10 ரூபான்னு போட்டு 1510 ரூபா வந்து சார்ஜ் இருக்குது. பட் ஒருவேளை SC ST-ஆ இருக்கீங்க, அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சம்திங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். மற்றவர்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா கட்டணும், 4 போஸ்ட் போனால் 2000 ரூபா, பேங்கிங் சார்ஜ் 10 ரூபா, 2010 ரூபா வரும். 3 போஸ்ட் பண்ணால் 1500, ஒரு போஸ்ட் பண்ணால் 500 ரூபா. ஸோ இதை வந்து இந்தியன் பேங்க்கில் சேனல் மூலமாக கட்டி அதில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஜேர்னல் நம்பர் சம்திங் ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க. அந்த நம்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் அப்லோடு சேனல் இருக்கு இல்லையா, அது அந்த அப்லோடு சேனலில் நம்ம ஃபோட்டோ எடுத்து இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா. பாருங்கள் இந்த பேங்க் காப்பியை தான் நம்ம அப்லோட் பண்ணோம், சாரி பேங்க் காப்பின்றோம், ஹைகோர்ட் காப்பின்னு சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மிடில் பேங்க் காப்பி பேங்க்காரன் வச்சுக்குவான். ஹைகோர்ட் காப்பி தான் நம்ம ரெண்டு கொடுப்போம், ஹைகோர்ட் காப்பி கேண்டிடேட் காப்பின்னு ரெண்டு கொடுப்பான். அதில் ஹைகோர்ட் காப்பியை நம்ம அப்லோட் பண்ணணும், கேண்டிடேட் காப்பி நாமளே வச்சுக்கணும் ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்லோடு பண்ணும்போது அந்த செலானை அப்லோட் பண்ணுற அந்த இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து எவ்வளோ 1500 ரூபான்னு வந்துருச்சு. வங்கி பத்திரம் எண், இது வந்து செலான் ஜேர்னல் நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த செலானில் எழுதி கொடுப்பாங்க பேங்க்காரங்க, அது அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணணும். அப்புறம் இந்தியன் பேங்க் அது வந்துச்சு, என்ன பிரான்ச்சு எந்த தேதியில் வந்து இது பண்ணீங்க அப்படின்ற விவரங்களுக்கு கேட்குது, பதிவேற்றம் ஆகுது. இதில் வந்து நீங்கள் அந்த செலானை வந்து பேங்க்கில் பணம் கட்டினதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க, ரைட்டா. ஸோ இவ்வளோ தான்ப்பா, இது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி தான்ப்பா அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.